உங்கள் வேலைப்பழுக்களுக்கு மத்தியில் எமது குவைத்தமிழ் செய்திகளை எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்து கொண்டிருக்கும் எமது தாய்கபால் உறவுகளுக்கு வணக்கம் முதலில் நாணயப் பெறுமதிகள் இந்தியா மற்றும் இலங்கை ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் இருநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் ஆயிரத்தி பத்து ரூபா சென்று கொண்டிருக்கின்றதா அடுத்து இன்றைய நாளுக்குரிய தங்க நிலவரங்களை பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் பருமதிகள் பதினெட்டு எழுபது ஒரு கிராம் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் பருமதிகள் பத்தொன்பது எழுபது குவைத்தில் இன்றைய வானிலை ஐம்பத்தி ரெண்டு பாகையாக காணப்படுகின்றது ஆகவே அதற்கு ஏற்ற வகையில் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாரம் மட்டும் இதேபோன்ற சராசரி வெப்பநிலை தொடருமன்ற விசேட தகவலை சொல்லி இருக்கிறார்கள் தேவையற்ற நேரங்களில் அதாவது மதிய நேரங்களில் வெளியில் செல்வதை நூறுவிதம் தவிர்த்து விடுவது மேலும் நல்லது என்ற விடயங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் குவைத்தில் போதைப்பொருள் குற்றத்தின் அடிப்படையில் கடந்த வியாழக்கிழமை தூக்கிலிடப்பட்ட இலங்கையர் தொடர்பாக இன்று கிடைக்கப்பட்ட ஒரு செய்தியை பார்ப்போம் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் குவைத்தில் தூக்கிலிடப்பட்ட இலங்கையரின் சடலம் கட்டுநாயக்க விமானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது அவருடைய உடலை பெற்றுக்கொள்வதற்காக மூன்று மனைவிகள் வந்ததனால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் விசாரணை தொடங்கியிருக்கின்றனர் இருக்கின்றனர் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் குற்றப்பாளியாக அடையாளம் காணப்பட்ட குவைத்தில் தூக்கிலிடப்பட்ட இளங்கீரன் செடலாம் குறித்த பிரீத பரிசோதனை நீர்கொழும்பு வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கும் போது உயிரிழந்தவரின் மனைவிகள் என்று கூறி மூன்று பெண்கள் வந்தது இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன இதன் காரணமாக ஏற்பட்ட பதற்றம் காரணமாக குறித்த சடலத்தின் பிரீத பரிசோதனை ஒத்திவைக்கப்பட்டது உயிரிழந்தவர் அனுராதபுரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது உடையவர் இவர் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி குவைத்தில் தூக்கிலிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது வைத்தியசாலைக்கு வந்த மூன்று பெண்களில் ஒருவர் ஓமான் நாட்டில் பணிபுரிந்தவர் என்று அறிய முடிகின்றது அவருக்கு திருமணமாகி பதினேழு வருடங்கள் ஆவதாகவும் சாட்சி அளித்திருப்பதுடன் அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாக அறிய முடிகின்றது தந்தை குவைத்தில் தூக்கிலிடப்பட்டதை யூடியூப் மூலம் அறிந்ததாகவும் மகன் கூறியிருக்கின்றார் எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருப்பதாகவும் இதிலிருந்து இலங்கை வந்தனென்றும் அவர் சடலம் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமானம் அனுப்பி வைக்கப்பட்டதை நான் அறிந்து கொண்டேன் கணவர் மேலும் இருவரை திருமணம் செய்ததாக பின்னர் அறிந்து கொண்டேன் நான் சடலத்தை ஏற்க விரும்பவில்லை ஆனால் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காகவே நான் இங்கே வந்திருப்பதாக சாட்சியம் வழங்கியிருக்கின்றார் முதல் மனைவி எனினும் உயிரிழந்தவரின் மனைவிகள் என்று கூறப்படும் மூவரின் அடையாளங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு திருமண சான்றிதழ்கள் மற்றும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு அடுத்த கட்ட பணிகள் இன்று நடைபெற இருப்பதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது உயிரிழந்தவரின் சகோதரர் ஒருவர் சாட்சியம் வழங்கியிருப்பதுடன் சடலத்தை ஏற்றுக்கொள்ள தாய் விரும்பவில்லை என்று கூறுகின்றார் உயிரிழந்தவரின் மனைவிகள் என்று கூறப்படும் பெண்களின் அடையாளத்தை சரிபார்த்து அவர்களின் பிள்ளைகளின் தகவல்கள் சரிபார்த்து பிறப்பைச் சான்றதர்கள் திருமண சான்றிதர்கள் பரிச சரிபார்த்து மரண விசாரணை அதிகாரி சேர்ந்த விக்ரமத்தின கட்டநாயக்கமலை போலீசாருக்கு பணிப்புரை வழங்கியிருக்கின்றார்கள் இது எப்படி இருப்பினும் குவைத்தில் தூக்கலிடப்பட்ட இலங்கையினால் குழப்பத்தில் அதிகாரிகள் ஃபிளைனாஸ் விமானத்தில் நீங்கள் டிக்கெட் முன்பதிவுகள் செய்தால் தவணை முறையில் செலுத்தும் வசதிகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் ஃபிளைனாஸ் விமான நிறுவனத்தினர் டிக்கெட்டுகளை தவண முறையில் செலுத்தும் வசதியை ஏற்படுத்தி இருப்பதுடன் பயணிகளுக்கு வட்டியின்றி நான்கு தவணிகளில் செலுத்தும் வசதியை இந்த நிறுவனம் ஏற்பாடு செய்திருக்கின்றனர் ஃபிளைனாஸ் உள்நாடு மற்றும் சர்வதேச துறைகளில் எழுபதற்கும் மேற்பட்ட நகரங்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாராந்திர சேவைகளை இயக்குகின்றது இந்த பட்ஷெட் விமானத்தில் ஐம்பத்தி விமானங்கள் இருக்கின்றது நிறுவனம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சேவை செய்யும் நகரங்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி ஐந்து ஆகும் பிளைனாஸ் இந்த கூடையில் பத்து நகரங்களுக்கு புதிய சேவைகளை அறிமுகப்படுத்தி இருப்பதுடன் ஹஜ் சீசனில் பதிமூன்று நாடுகளைச் சேர்ந்த சுமார் ஒரு லட்சம் யாத்திரைகள் தங்கள் பயணத்துக்கு பிளைனாஸ் தேர்ந்தெடுத்திருக்கின்றன குவைத்தில் வாட்ஸ்அப் எமோஜிகளை பயன்படுத்துபவர்கள் விசேட கவனமுடன் செயல்படுங்கள் ஹார்ட் எமோஜிகளை பெண்கள் சிறுமிகளுக்கு அனுப்பினால் அபராதம் சிறைத்தடரே வாட்ஸ்அப் அரட்டைகளில் மகிழ்ச்சி சோகம் அன்பு கோபத்தை வெளிப்படுத்தும் எமோஜிகள் பயன்பாடுகள் உள்ளன இந்த எமோஜிகளை அனுப்பும் வழக்கம் உள்ளவர்கள் குவைத்தில் சற்று கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும் சமூக வலைதளங்களில் ஹார்ட் எமோஜிகளை பெண்கள் சிறுமிகளுக்கு அனுப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற குவைத் எச்சரிக்கை வழங்கியிருக்கின்றன வாட்ஸ்அப் அல்லது பிற சமூக ஊடகங்கள் மூலம் சிறுமிகளுக்கு இதய எமோஜிகள் அதாவது இதயம் எமோஜிகளை அனுப்புவது சட்டப்படி குற்றமாக கருதப்படும் இந்த குற்றத்திற்கு பிடிபட்டவர்கள் இரண்டு ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை தண்டனை அதிகபட்சமாக இரண்டாயிரம் குவைத்தினார் அபராதம் விதிக்கப்படும் என்று குவைத் வழக்கறிஞர் மேற்கோள் காட்டி செய்தி வழியாகி இருக்கிறது இது எச்சரிக்கை வழங்கியிருப்பதுடன் வாட்ஸ்அப்பில் ஹாட் எமோஜிகள் அனுப்பினால் சிறைவாசம் ஏற்படலாம் சட்டப்படி இதுபோன்ற குற்றங்கள் சிக்கியவர்கள் இரண்டு தொடக்கம் ஐந்து ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை விதிக்கப்படும் நாட்டின் அதிகார வரம்புக்குள் இதுபோன்ற எமோஜிகள் அனுப்புவது துன்புறுத்தலின் வரம்புக்கு வரம் என்று சைபர் கிரைம் கூட இதுபோன்ற தகவல்கள் தமக்கு குற்றம் கிடைத்தால் அதற்குரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளனர் அடுத்து சுத்தம் செய்யாமல் இருக்கும் குவைத்தின் பிமாலியம் பற்றிய செய்தியை பார்க்க இருக்கின்றோம் சுத்தம் செய்யாமல் ஆளில்லாமல் தத்தளிக்கும் குவைத்தின் விமான நிலையம் துப்புரவு ஒப்பந்தம் காலபதியானதனால் எழுந்த சுகாதார பிரச்சினை குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்று துப்புரவு ஒப்பந்தம் காலவதியாகிவிட்டதனால் அந்த பகுதியில் சுகாதார பணிகள் குறித்த கேள்விக்குறை தற்பொழுது சொல்லப்படுகின்றது தற்பொழுது கோடை விடுமுறை காலம் என்பதனால் ஏராளமான பயணிகள் விமான விமானியத்தில் வரக்கூடும் எனவே இந்த நிலையில் துப்புரப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருந்தால் பெரும் பிரச்சினைக்கு வலிவாக்கம் இந்த பிரச்சினை விமான இயக்குநரகம் தற்பொழுது தீவிரமாக ஆலோசனை செய்து வருகின்றன ஏற்கனவே விமாலயத்தில் சுகாதார பணிகள் மேற்கொண்டு வந்த துப்புரவு நிறுவனம் தங்களுக்கு வரவேண்டிய நிதி பாக்கிகள் இன்னும் வந்து சேரவில்லை என்று விமான இயக்குநரகத்தை குற்றம் சுமத்தி இருக்கின்றது ஒப்பந்தம் காலபதியாக்கிவிட்டதனால் தங்களது சேவைகள் இயந்திரங்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்திருப்பதுடன் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியுடன் ஒப்பந்தம் முடிவடைந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த ஒப்பந்தம் நீடிப்பு தொடர்பாக எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று துப்புரவு நிறுவனம் சார்பாக சொல்லப்படுகின்றது இது குறித்து அதை கடிதங்கள் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஜனவரி மாதம் எட்டு லட்சத்தி ஐந்தாயிரம் தெனார் அதாவது இரண்டு தசம் ஆறு மில்லியன் செலவில் ஒப்பந்தம் நீடிக்க முன்மொழிந்துள்ளது இருப்பினும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து ஒப்புதல் எண்ணம் நிலுவையில் இருப்பதாகவும் இயக்குநரகம் சார்பில் சொல்லப்படுகின்றது பரபரப்பான பயண காலத்தில் விமான நிலையத்தில் வரும் பயணிகளின் சுகாதாரத்தினை கருத்தில் கொண்டு ஒப்பந்தம் புதுப்பிக்காதது தற்பொழுது அனைவரின் விமர்சனங்களை பெற்று வருகின்றது விளக்குகள் இல்லாமல் தொகை செலுத்தவும் சலுகை ஒப்பந்த நீடிப்புக்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளிக்கவும் நிறுவனம் வலியுறுத்தி இருக்கின்றது விமான நிலைய நிர்வாக நிறுவனத்தின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதை பொறுத்து சேவை தொடரப்படும் என்று துப்புரவு நிர்வாகம் சொல்கின்றது இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் துப்புரவு நிறுவனம் ஆகிய இருவரும் நிலையத்தில் வரும் பயணிகளின் சுகாதாரத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டுமென்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன குவைத் நாட்டில் வீட்டுத் தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய பற்றாக்குறை வெளிநாடுகளிலிருந்து தேவையான ஆட்களை நியமிக்க உத்தரவும் குவைத் நாட்டில் வெளிநாடுகளிலிருந்து வீட்டு வேலைக்கென்று வரும் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் சமீப காலமாக வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்படும் நிலை ஏற்படுகின்றது வீட்டுத் தொழிலாளர்களுக்கு துறையான அமைச்சர் கூறுகையில் வீட்டுப் பணியர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான புதிய நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமிடும் வேகத்தை விரைவுபடுத்துமாறு பேச்சுவார்த்தை இடம்பெற்று கொண்டிருப்பதாகவும் மனிதவளத்துக்கான பொது அணியகம் சொல்கின்றது ஏற்கனவே வீட்டு வேலை செய்யும் நூற்றுக்கணக்கான பணியாளர்களின் ஒப்பந்தங்கள் காலபதியாக நிலையில் இருக்கின்றது அவற்றை கணக்கில் கொண்டு இனிவரும் காலங்களில் வீட்டுத் தொழிலாளர்களுக்குரிய பற்றாக்குறை ஏற்படும் என்று எச்சரிக்கை வழங்கியிருக்கின்றார் வீட்டுத் தொழிலாளர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்ய தனியார் உள்நாட்டுத் துறைகளில் வெளிநாட்டு ஊழியர்கள் வேலைக்கு அமர்த்துவதற்கான பணிகள் விரைவில் முடக்கிவிடப்படும் என்று உள்துறை பிரதமரும் அறிவித்திருந்தார் வீட்டுத் தொழிலாளர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான புதிய நாடுகளுடன் தொழிலாளர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன வீட்டுத் தொழிலாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு புதிய நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதிகரிக்க வேண்டிய அவசர தேவையையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாப்பதும் தொழிலாளிகள் முதலாளிகளுக்கு இடையிலான தகராறு விரைவில் தீர்ப்பது போன்றவை வெளிநாட்டுத் தொழில்களை குவைத் நாட்டினை நோக்கி ஈர்க்கும் என்பதை சொல்லப்படுகின்றன குவைத் நாட்டில் வீட்டுப் பணியர்கள் உரிமைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சிறந்த சட்டங்கள் இருப்பது என்பதை அவர் எடுத்துக்காட்டி இருக்கின்றார் இதில் ஊதியத்துடன் கூடிய வருடாந்திர விடுப்பு சேவையின் இறுதி பகுமதி வருடாந்திர விடுப்பு போன்ற நன்மைகள் அடங்கும் என்று சொல்கொண்டார் எனவே வீட்டுத் தொழிலாளர்கள் உரிமைகளை பாதுகாக்கும் சட்டத்தின் சிறப்பினை எடுத்துக்காட்டிய புதிய உறுப்பினர் ஒப்பந்தங்களை உருவாக்கி வீட்டுப் பணியர்களின் தேவைகளை நிர்பதி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்துள்ளார் தொடர்ந்து நேற்றைய செய்திகளுக்கு கிடைக்கப்பட்ட குமன் விபரங்களையும் பார்த்து விடுவோம் வேகமாக சஞ்சனா நன்றி புரு என்று பதிவிட்டிருக்கின்றார் முதலாவது கொமன் குட் மார்னிங் என்று பதிவிட்டிருக்கின்றார் ஹம்சியா முகமன் குவைத்தில் ஹார்ட் எமோஜி லேடிஸுக்கு சென்ட் பண்ணி ஜெயிலு ஜெயிலாக சொல்கிறாங்க அப்படியா கண்டிப்பாக இன்றைய செய்தியில் இது தொடர்பான விரிவான விளக்கத்தை தந்திருக்கின்றோம் பாருங்களதே தேங்க்ஸ் என்று பதிவிட்டிருக்கின்றார் ஹாட் இமோஜி சிறுவர்கள் சிறுமிகள் தொடர்பான விரிவான விளக்கம் தந்திருக்கும் அதை பாருங்கள் கலை செல்வி தேங்க்ஸ் என்று போட்டிருக்கின்றார் ஹாய் பிரதர் எனக்கு நிறைய நிறைய பிற நாட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கின்றார்கள் என்று பதிவிட்டிருக்கின்றார் ட்ரிஃபான் தேங்கு என்று பதிவிட்டிருக்கின்றார் கோட் ப்ளஸ் யூ என்று பதிவிட்டிருக்கிறார் அவருடைய பெயர் இல்லை தம்பி நன்றி வணக்கம் என்று பதிவிட்டிருக்கின்றார் அவருக்கும் நமது நன்றிகள் வலிமை போன்று யாமல் முகமது அஸ்லாம் அழைக்கும் என்று பதிவிட்டிருக்கின்றார் தேங்க்ஸ் ப்ரோ என்று பதிவிட்டிருக்கின்றார் ஆனந்தன் வெரி குட் நியூஸ் என்று பதிவிட்டிருக்கின்றார் மரியம் மற்றும் அண்ணா எனக்கு நண்பர்கள் எனக்கு நண்பர்கள் நான் விலை செய்யும் இடத்தில் ஒரு சூடான் ஒரு சூடானி இரண்டு இந்தியர் நண்பர்கள் என்று பதிவிட்டிருக்கின்றார் அலாவுதீன் கான் நேற்றைய தினம் ஒரு செய்தியில் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு வேறு நாட்டு நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்டிருந்தேன் அதற்கு அல்ல நிறைய நண்பர்கள் கொமெண்ட் செய்திருக்கேன் அவர்களுக்கும் எமது நன்றிகள் வாழ்த்துக்கள் மற்றும் ரம்லான் பிபி கொமன் பண்ணி நிறைய ஹாட் சிம்பல் தந்திருக்கேன் அவருக்கும் எமது நன்றிகள் ஹாய் ப்ரோ எஃப்னா நியூஸுக்கு சூப்பர் தேங்க் ப்ரோ என்று பதிவிட்டு ஐந்து ஹார்ட் சிம்புல் தந்திருக்கின்றார் யஹாரா யாஃபர் மற்றும் ஹாய் பிரதர் குட் மார்னிங் பெரி நைஸ் என்று மூன்று மைந்தல் நிறத்தில் ஹாட் சிம்புல் தந்திருக்கின்றார் அவருக்கும் மது வாழ்த்துக்கள் ஆனால் மறுபடியும் டொலர் குறைப்பதற்கான காரணம் என்ன மாத இறுதியில் இலங்கை நாட்டுக்கு சர்வதேச நாணய நிதியமோ அல்லது பிற நாடுகளோ ஒரு ஒரு தொகை டொலர்களை கொடுக்கும் சமயத்தில் இந்த டொலர் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது மறுபடியும் அந்த டொலர் கையிருப்பு இலங்கையை விட்டு குறையும் போதும் மீண்டும் டொலர் விலையேற்றம் அதிகரிப்பை சந்திக்கின்றது இதுவே ஒரு நாட்டினுடைய நாணயப் பருமதிகள் ஏறி இறங்குவதற்குரிய பிரதான காரணம் அந்த நாட்டில் இருக்கும் டொலர் கையிருப்பு குறையும் நேரத்தில் வேறு நாடுகள் கொடுக்கும் பட்சத்தில் டொலர் குறையும் அதே நேரத்தில் நாட்டில் பணம் இல்லை என்றால் வெளிநாட்டு பணம் இல்லை என்றால் டொலர் டொலரின் விலை ஏற்றமாக காணப்படும் மற்றும் மூன்று ஹார்ட் சிம்பால் ஸ்தம்பல் அடையாளம் அவருக்கு நன்றி வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா நான் ஸ்ரீலங்கா திருகோணமலை முகமது ஹனி என்ற பதிவிட்டிருக்கின்றார் அவருக்கு நமது வாழ்த்துக்கள் நன்றி திருகோணமலை மண்ணில் இவர் தற்சமயம் குவைத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் உண்மை அனைத்தும் உடனுக்குடன் செய்யத் தருவதற்கு மிக்க நன்றி தம்பி என்ற பதிவிட்டிருக்கின்றார் ராமையா பரமேஸ்வர்